Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Hello everyone, நம்ம இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு முனிவர் இருக்கறாங்க. இந்த முனிவரை பார்க்கிறதுக்காக நாலு பேர் போறாங்க. இந்த நாலு பேரும் என்ன பண்றாங்கன்னா, சொர்க்கத்திற்கு போறதுக்கான வழி என்ன அப்படின்னு இந்த முனிவர்கிட்ட வந்திருக்காங்க. எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக ரொம்ப ஆசை, எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாசம் கழிச்சு நீங்க வந்து பாருங்க. ஆனா நீங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து என்ன பார்க்கும்போது இதுல மூணு பேர் தான் இருப்பீங்க, ஓகேவா? அப்ப நான் சொல்றேன் சொர்க்கத்திற்கு எப்படி நீங்க போவீங்க அப்படிங்கிறத அப்படின்னு சொல்றேன். இதை சொன்னதும் அந்த நாலு பேரும் திரும்ப போறாங்க. போயிட்டு ஒரு மாசம் முடிந்த பிறகு திரும்ப வர்றாங்க. வரும்போது திரும்ப வரும்போது இந்த நாலு நபருமே வர்றாங்க. வந்துட்டு அந்த முனிவரை பார்த்து, பொய்யான முனிவரே, நீங்க பொய் சொல்லியிருக்கீங்களே, எங்கள ஒருத்தர் இறந்துருவீங்க, இறந்துருவோம் அப்படின்னு. ஆனா நாங்க யாருமே இறக்கலையே, எல்லாருமே உயிரோட இருக்கிறமே, நாலு பேரும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, இந்த ஒரு மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த நாலு பேர்த்தையும் கேக்குறாங்க. அப்ப நாங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சோம், எங்கள்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம், ஹெல்ப் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்றாங்க. சோ இந்த ஒரு மாசத்துல நீங்க பண்ணீங்கல்ல, இதுதான் சொர்க்கத்திற்கு போறதுக்கான வழி. இது வந்து ஒரு மாசம் மட்டும் இல்ல, நீங்க லைஃப் லாங் இதை பண்ணணும், பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு இந்த முனிவர் சொல்றாங்க. சோ லைஃப்ல என்னைக்குமே நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி நம்ம கண்டிப்பா செய்யணும், அதுதான் சொர்க்கத்துக்கான வழி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.